வணக்கம். போன வகுப்பில் இயல் ஒன்பதுல ஒரு நிலைப்பகுதியை பார்த்தோம். தனிநாயகம் அடிகளாரின் விரிவாகும் ஆளுமை. தனிநாயகம் அடிகளாரின் விரிவாகும் ஆளுமையில் பாதி பார்த்தோம். இனி அதனுடைய தொடர்ச்சி. அதுக்கு முன்னால் ரெண்டு சிறு வினாக்கள் ரெண்டு நாள் ஏற்படுத்திருந்தேன், அதை படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனி அதனுடைய தொடர்ச்சி மீதுள்ள அந்த உரைநடை பகுதி விரிவாகும் ஆளுமையில் மீதுள்ள பாதி பகுதியை பார்க்க போகிறோம். அதன் தொடர்ச்சி இலக்கணத்தில் பரந்த மனப்பான்மை வர போன வகுப்பில் எடுத்தேன். இனி இந்த வகுப்பில் நன்மை நன்மைக்காக என்ற தலைப்பிலிருந்து தொடங்குது. நன்மை நன்மைக்காகவே. அன்பு வாழ்க்கையிலும் பிறருடன் கலந்து வாழும் முறைகளிலும் பிறநலம் பேணுவதிலும் தமிழ் பண்பாட்டின் இன்றியமையாத கொள்கை உருப்பெறுகிறது. அன்பு வாழ்க்கையிலும் பிறருடன் கலந்து வாழும் முறைகளிலும் அன்பான வாழ்க்கை, இருந்தது கணவன் மனைவி, தாய் மகன், மகள், அம்மா, அப்பா, இப்படிப்பட்ட அன்பான வாழ்க்கையிலும் பிறருடன் கலந்து வாழும் முறைகளிலும் குடும்ப, அதாவது கூட்டு குடும்பமாக பிறருடன் கலந்து வாழக்கூடிய கூட்டு குடும்பமாக அடுத்தவங்களுடைய நண்பர்களாக வாழும் முறையிலும் பிறர் நலம் பேணுவதிலும், பிறருடைய நலம், யாராவது கீழே விழுந்துட்டானா ஓடி போய் அவங்கள தூக்கி விடுறது, அல்லது ஏதாவது பணம் கொடுத்து உதவி செய்து, அதாவது ஏதாவது பொருள் கொடுத்து உதவி செய்து, இப்படிப்பட்ட பிறர் நலம் பேணுவதிலும் தமிழ் பண்பாட்டின் இன்றியமாத கொள்கை உருப்பெறுகிறது. தமிழர் பண்பாடு இதில் வெளிப்படுகிறது. பிறருக்கு உதவுவதனாலேயும் அன்பான வாழ்க்கை வாழ்வதனாலேயும் பிறருடன் கலந்து வாழக்கூடிய வாழ்க்கை வாழ்வதிலையும் வாழ்வதனாலும் தமிழ் பண்பாட்டின் இந்திய மத கொள்கை ஒரு பெறுகிறது. கடையேழு வள்ளல்களில் ஒருவரான ஆய் என்பவரை போற்றுவதற்கு காரணம் அவர் நன்மையை நன்மைக்காகவே செய்ததுதான். கடையில் வளர்கள் ஒருவர் யாருன்னா ஆய். ஒன்பதில் கேட்குறேன், கடையில் வளர்கள் ஒருவர் ஆய், நன்மை நன்மைக்காக செய்தவர் யாருன்னு கேட்டால் ஆய், நன்மை நன்மைக்காகவே செய்தது. பிறர் போற்றுவார்கள் என்றோ வேறு நன்களை பெறலாம் என்றோ அவர் நன்மைகளை செய்யவில்லை. ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் ஒரு உதவி செய்தனா பிறர் நம்மளை போற்றுவாங்க, பிறர் நம்மளை நல்லா இருந்தது, அவன் அப்படி செய்தான் அப்படி செய்தான்னு சொல்லுவாங்க என்பதற்காக அல்ல, என்பதற்காக நம்மளுக்கு நன்மை கிடைக்கும், நம்மளுக்கு அதனால் ஏதாவது பலன் கிடைக்கும் என்பதற்காகவும் அல்ல என்ற எண்ணத்துக்காக பிறருக்கு நன்மை செய்யவில்லை. அதுதான், பிறர் போற்றுவதற்கள் என்றோ வேறு நன்மைகள் பெறலாம் என்றோ அவர் நன்மைகளை செய்யவில்லை. இன்மை செய்தது மறுமைக்கு ஆமெனும் அறவிலை வணிகன் ஆயலன். நம்ம இப்போது செய்ததுக்கு மறுமை அடுத்த உலகில் நம்மளுக்கு நன்மை கிடைக்கும் என்பதற்காக அல்ல. இந்த பிறர் நலம் பேணும், பிறருக்கு உதவி செய்யணும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தினோடு தான் நன்மை நன்மைக்காவது செய்தவர் யார்? ஆய். பிறருக்காக வாழும் மக்கள் இவ்வுலகில் இல்லை என்றால் நாம் வாழ்வது அரிது. பிறருக்காக வாழும் மக்கள் இவ்விலையில் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனம் உள்ளவர்கள் இருப்பதனால தான் நம்மளால் இந்த உலகத்தில் வாழ முடியுது. இல்லைன்னா நம்ம வாழ்வது அரிது, மிகவும் கஷ்டமான ஒரு காரியம். பிறருக்காக வாழ்வதே உயர்ந்த பண்பும் பண்பாடும் ஆகும். தன்னலம் கருதாது, பிறநலம் கருதணும். தன்னலம் கருதினாலும் மட்டும் போதாது, பிறருக்காக வாழணும். அப்படி வந்தால் உயர்ந்த பண்பாடு பண்பும் பண்பாடும் நம்முடைய தமிழருக்கு உரியது. பிறருக்காக வாழ்வதே உயர்ந்த பண்பும் பண்பாடும் ஆகும். உண்டாலம்ம இவ்வுலகம் என்ற புறப்பாட்டு இந்த பண்பை அழகாக எடுத்து காட்டுகிறது. பிறருக்காக வாழக்கூடிய உயர்ந்த பண்பை இந்த புறநானூறு புறப்பாட்டு அழகாக நம்மளுக்கு எடுத்து கூறுகிறது. பண்புடை என்னும் அதிகாரத்திற்கு உரை கண்ட பரிபெருமாள் பின்வருமாறு கூறியுள்ளார். பண்புடைமையாவது யாவர் மாட்டும் அன்பினராய் கலந்து ஒழுகுதலும் அவரவர் வருத்தத்திற்கு பரிதலும் பகுத்து உண்டலும் பழி நாணலும் முதலான நற்குணங்கள் பலவும் உடைமை. பண்புடைமை என்னும் அதிகாரத்தில் பரிபெருமாள் என்பவர் எப்படி கூறுனா, பண்புடைமையாவது, பண்புடைமை என்று கூறப்படுவது யாவர் மாட்டும் எல்லாரிடத்திலும் அன்பினராய் கலந்து ஒழுதல், அன்பாக கலந்து பேசி உரையாடுதல், எல்லாற்றையும் அன்பாக பேச வேண்டும், கலந்து உரையாட வேண்டும். அவரவர் வருத்தத்திற்கு பரிதலும், யாராவது நம்மகிட்ட ஏதாவது சங்கடத்தையோ அல்லது தன்னுடைய மர பாரங்களையோ அல்லது நம்முடைய கஷ்டங்களையோ சொல்லும்போது அதை வந்து ஏற்றுக்கொண்டு அதுக்கு ஏற்ற போல் நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு உதவி செய்தலும் பரிதலும் பகுத்து உண்டலும், நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை அடுத்தவங்களுக்கு கொடுத்து அதை சாப்பிடுவதும், தானே தனித்து தின்னாமல் அடுத்தவங்களுக்கு கொடுத்து சாப்பிடுதலும், பழி நாணலும், ஏதாவது தவறு செய்துட்டு அதுக்காக வெட்கப்படுதலும், பழிக்கு நாணல், அதாவது நம்ம தப்பு செய்துட்டோனா போய் பேசிட்டோம் அதற்காக நாண வேண்டும், களவு செய்துட்டு அதற்காக நாண வேண்டும், அதை செய்யக்கூடாது, அந்த காரியங்களை செய்யாமல் வெட்கப்பட வேண்டும் முதலான நற்குணங்கள் பலவும் உடைமை. அது பண்புடைமை என்ற அதிகாரத்தில் எனக்கு எல்லாருக்கும்
அன்பாக கலந்து பழக வேணும். எனது தன்னுடைய அடுத்தவங்களோட அடுத்தத்துக்கு நம்மளும் புரிந்து அதற்கேற்ற போல பதில் கூறணும். அடுத்தது பகுத்து உண்டு வாழணும். பள்ளின்னு சொன்னால் அதுக்கு நாணணும் என்ற நற்குணங்கள் அந்த பண்படும் என்ற அதிகாரத்தில் இருக்கிறது என பரிபெருமாள் கூறுகிறார். இமய வரம்பு. இதுவரை வடவேங்கடம் தென்குமரிக்கு இடைப்பட்ட நிலப்பரப்பில் விரிவான ஆளுமையின் வளர்ச்சியை கண்டோம். நம்ம இதுவரை வடவேங்கடம் தென்குமரி இந்த இடைப்பட்ட நிலப்பரப்பில் உள்ள விரிவான ஆளுமை அதனுடைய வளர்ச்சியை பற்றி நம்ம பார்த்தோம். ஆனால் தமிழ் ஈடுபாடு தமிழகத்தோடு நிற்கவில்லை. தமிழருடைய ஈடுபாட தமிழகத்தோடு நிற்கவில்லை. வட இந்தியாவுடன் தொடர்புகள் வளர வளர கங்கையும் இமயமும் அடிக்கடி தொகை நூல்களில் எடுத்தாளப்பட்டுள்ளன. எடுத்தொகை பத்து பட் இந்த நூல்களில் தொகை நூல்களில் எடுத்தாளப்பட்டுள்ள இப்படி வட இந்தியாவுடன் தொடர்புகள் வளர வளர கங்கை இமயம் அடிக்கடி தொகை நூல்கள் எடுத்தாளப்பட்டுள்ளன. இமயமலை நீடிக்கும் உறுதிக்கு மேற்கோளாக காட்டப்படுகின்றது. இமயமலை நீடிக்கும் உறுதிக்கு மேற்கோளாக காட்டப்படுகின்றது. இமயத்து கோடு உயர்ந்தென்ன தம் இசை நட்டு தீதியில் யாக்கையோடு மாய்தல் தவத்தலையே. இமயத்து கோடு உயர்ந்தென்ன தம் இசை நட்டு தீது இல் யாக்கையோடு மாய்தல் தவத்தலையே. இது புறத்தில் சொல்லியிருக்காங்க. புலவர்கள் குமரி ஆறு காவிரி ஆறு போன்ற மணல் நிறைந்த இடங்களை நீண்ட வாழ்க்கைக்கு உவமையாக கூறுகிறார்கள். புலவர் என்ன சொன்னால் குமரி ஆறும் காவிரி ஆறு நீண்டு ஆறுகள் நீண்டிருக்கு. அந்த மணல் நிறைந்த இடங்களை நீண்ட வாழ்க்கைக்கு உவமையாக கூறுகின்றனர். தன்னுடைய எழுத்துக்களில் புலவர்கள் என்ன செய்யாங்க, தன்னுடைய இலக்கியங்களில் புலவர்கள் குமரி ஆறையும் காவிரி ஆறையும் அந்த அப்படிப்பட்ட பகுதிகளை நீண்ட வாழ்க்கைக்கு உவமையாக கூறுகிறார்கள். அத்துடன் கங்கையையும் இமயத்தில் பெய்யும் மழையையும் உவமையாக சேர்த்து கொள்கிறார்கள். இந்த குமரியாரையும் காவிரியாரையும் சொல்லி அதனோட என்னது கங்கையும் இமயத்தையும் சேர்த்து சொல்லாங்க. கங்கையையும் இமயத்தையும் அங்கே பெய்யக்கூடிய மழையையும் என்ன செய்ய அங்கே உவமையாக சேர்த்து கொள்கிறார்கள். இமயம் தீண்டி இன்குரல் பயிற்றி கொண்டால் மாமழை பொழிந்த நுண்பல் துளியினும் வாழிய பலவே. இமயத்தீண்டி இன்குரல் பயிற்றி கொண்டல் மாமழை பொழிந்த நுண்பல் துளியினும் வாழிய பலவே. இதுவும் புறத்தில் சொல்லியிருக்கு. சில புலவர்கள் இமயத்தையும் கங்கையும் தமிழ்நாட்டு மலைகளுடனும் ஆறுகளுடன் சேர்த்தே பாடுகின்றன. சில புலவர்கள் இமயத்தையும் கங்கையும் தமிழ்நாட்டு மலைகளுடனும் ஆறுகளுடனும் சேர்த்தே பாடுகின்றனர். நினைச்சாங்க நீண்ட ஆறுகளை மனதுடைய வாழ்க்கையும் நீண்ட வாழ்க்கைக்கு உவமையாக கூறுகின்றனர். இவ்வாறு என்ன செய்ய இமயத்தையும் கங்கையும் தமிழ்நாட்டு மலைகளையும் ஆறுகளையும் சேர்த்து என்ன செய்கின்றனர் பாடுகின்றனர் புலவர்கள். ஒவ்வொருவரும் சான்றோர் ஆகலாம். திருக்குறளில் பூட்கை மகன் அல்லது குறிக்கோள் மாந்தன் பூட்கை மகன் அல்லது குறிக்கோள் மாந்தனின் இயல்புகள் பல. திருக்குறளில் பூட்கை மகன் அல்லது குறிக்கோள் மாந்தனின் இயல்புகள் பல. கூறப்பட்டிருக்கின்றன. ஒன்று பிறர்பால் அன்புடைமை ஆகும். இல்லற வாழ்க்கையின் நோக்கம் ஈகை விருந்தோம்பல் போன்ற பண்புகளால் ஆளுமையை வளர்த்தலாகும். பிறர்பால் அன்புடைமை ஆகும். வந்து என்னது பிறர்பால் அன்புடை. திருக்குறள் சொல்லுது பிறர்பால் அன்புடைமை. பிறரிடம் மற்றவங்களிடம் என்ன செய்ய அன்பாக இருக்க வேண்டும். இல்லற வாழ்க்கை அதாவது குடும்ப வாழ்க்கைக்கு நம்ம குடும்ப வாழ்க்கைக்கு நோக்கம் என்ன ஈகை மற்றவங்களுக்கு கொடுத்து வாழணும். விருந்தோம்பணும் வீட்டுக்கு வந்த விருந்தினர்களை வரவேற்று உபசரித்து அனுப்ப வேண்டும். அந்த காலத்தில் வரவேற்று வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு வரவேற்று வீட்டில் இருத்தி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்களை அன்புடன் பேசி அனுப்ப வேண்டும். இந்த ஆளுமையை வளர்க்க வேண்டும். இல்லற வாழ்க்கையின் நோக்கம் என்னென்னா ஈகை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். விருந்தோம்பல் வரக்கூடிய விருந்தினரை வரவேற்று உபசரித்து அனுப்ப வேண்டும். இந்த பண்புகளால் ஆளுமையை வளர்த்தலாகும் அப்படின்னு சொன்னார். அடுத்தது தமிழ் மக்கள் சான்றோன் எனப்படும் குறிக்கோள் மாந்தனை பாராட்டிய காலத்தில் இத்தாலிய நாட்டில் ரோமையர் அறிவுடையோர் எனப்படும் இலட்சிய புருஷனை போற்றி வந்தனர். தமிழ் மக்கள் சான்றோன் எனப்படும் குறிக்கோள் மாந்தனை பாராட்டிய காலத்தில் இத்தியல நாட்டில் நினைச்சிருக்காங்க ரோமையர் வந்து எனப்படும் லட்சிய புருஷனை போற்றி வந்தனர். அருடையோன் என்ற லட்சிய புருஷனை நினைச்சாங்க போற்றிட்டு வந்திருக்காங்க. சான்றோனை தமிழ் மக்கள் போற்றியது போல அந்த அங்கே வந்து ரோமையர்கள் அருடையன் என்னும் லட்சிய புருஷனை நினைச்சிருக்காங்க போற்றி வந்திருக்காங்க. ரோமருடைய சாம்பியன்ஸ் அல்லது சான்றோன் என்பவன் சமுதலத்திலிருந்து விலகி தன் சொந்த பண்புகளையே வளர்ப்பவனாக இருந்தார்.
ரோமியர்கள் வந்து என்ன செய்யணும்னா சாம்பியன்ஸ் என்பர் அல்லது சான்றோர் என்பர். ரோமியருடைய சான்றோர்கள் எப்படி இருக்காங்க, சமுதாயத்திலிருந்து விலகி அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும், அடுத்த விதத்தில் அன்பு பாராட்டணும், அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் என்ற இதிலிருந்து விலகி தன் சொந்த பண்புகளையே தன்னுடைய சொந்த இதிலேயே பண்புகளை மட்டும் வளர்ப்பனாக இருந்தான். சமுதாயத்துக்குள்ளே சேராமல் தன்னுடைய சொந்த குறுகிய வட்டத்துக்குள்ளே தான் இருந்தான். யார், ரோமியருடைய சான்றோர். ரோமியருடைய சான்றோர் அரிதாகவே சமுதாயத்தில் தோன்றுவர். அந்த ரோமியர்கள் வந்து சமுதாயத்தில் சேர மாட்டாங்க, தன்னுடைய சொந்த தன்னுடைய ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே தான் என்ன செய்தாங்க இருந்தார்கள் ரோமிய சான்றோர்கள். ஆனால் நம்ம சான்றோர் அப்படி இல்லை, சமுதாயத்தோடு சேர்ந்து வாழ்ந்தாங்க. ஆனால் ரோமிய சான்றோர்கள் சமுதாயத்தோடு சேர்ந்து வாழாமல் தன் சொந்த பண்புகளை வளர்ப்பதாக இருந்தான். ஸ்டாய்க்வாதிகளின்படி அவளுடைய லட்சிய மனிதர்கள் ஒரு சிலரே அச்சில தனிமையாக தம் இல்லங்களில் வாழ்ந்து வருவர். அந்த ஸ்டாய்க்வாதிகளுடைய சான்றோர்கள் வந்து ஒரு லட்சிய மனிதர்கள், அதாவது அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும், அடுத்தவங்களுக்கு நம்மளான ஏதாவது பொருட்களை கொடுத்து உதவணும், அல்லது வேறு ஏதாவது பொருள் உதவி அல்லது பண உதவி அல்லது நம்மளால் முடிந்த வேறு உதவிகளை செய்யணும் அப்படின்னு உள்ளவங்க லட்சிய மனிதர்கள் ஒரு சிலர் தான் இருந்தார். அந்த அச்சிலர் தனிமையாக தம் இல்லங்களில் வாழ்ந்து வருவர். அவங்க தனிமையாக தான் இருந்தாங்க. திருக்குளிர் சான்றோரோ பல, ஸ்டாய்க்வாதியோட சான்றோர்கள் ஒரு சிலர், ஆனால் திருக்குளிரின் சான்றோரோ பல. பெருமை, சான்றாண்மை, பண்புடைமை, நட்பு முதலான அதிகாரங்களில் இச்சான்றோனுடைய இயல்புகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. திருக்குறளில் இந்த பெருமை என்ற அதிகாரம், சான்றாண்மை என்ற அதிகாரம், பண்புடைமை, நட்பு முதலான அதிகாரத்தில் சான்றுடைய இயல்புகளை பற்றி சொல்லப்படுகின்றன. ஒவ்வொரு மனிதனும் சான்றோனாதல் கூடும், ஒவ்வொரு மனிதனும் சான்றோனாகலாம், அதனால் முடியும், ஒவ்வொரு மனிதனும் சான்றோனாக முடியும், அவனை அவ்வாறு ஆக்குவதே கல்வியின் நோக்கம். ஒவ்வொரு மனிதனும் சான்றோனாக முடியும், அவனை சான்றோன் ஆக்குவது எதுன்னு சொன்னால் கல்வி. கல்வியின் நோக்கமே மனிதனை சான்றோன் ஆக்குதல். ஒவ்வொரு தாயும் தன் மகன் சான்றோன் ஆக வேண்டும் என்றே எதிர்பார்ப்பாள். ஒவ்வொருவருடைய அம்மாவும் தன் மகன் சான்றோனாக இருக்கணும், அடுத்தவங்களாக அடுத்தவங்களால் புகழப்படணும், அடுத்தவங்களுக்கு நல்ல பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னு சான்றோனாக வேண்டும் என்றே எதிர்பார்ப்பாள். தன் பிள்ளையை சான்றோன் ஆக்குதல் ஒவ்வொரு தந்தைக்கும் கடனாகும். தந்தையினுடைய கடன் எது தன்னுடைய பிள்ளையை சான்றோனாக மாற்றுதல். இந்த பொழுதும் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய், தன் மகன் சான்றோன் என அடுத்தவங்க சொல்லும்போது தன்னுடைய பிள்ளை பிறக்கும் போது அடைந்த சந்தோஷத்தை விட மிக சந்தோஷம் அடைவாள் தன் மகனை அடுத்தவங்க சான்றோன் என கூறும்போது. தந்தைக்கு கடமை இது தன் மகனை சான்றோனாக்குதல். தமிழ் சான்றோன் சமுதலத்திலேயே வாழ்ந்து தன்னால் இயன்றவரை சமுதாயத்திற்கும் பல நன்மைகளை செய்வான். தமிழ் சான்றோன் சமுதலத்திலேயே வாழ்வான். ஆனால் ரோமே சான்றோன் எப்படி சமுதலத்திலிருந்து விலகி வாழ்வான், தமிழ் சான்றோன் சமுதலத்திலேயே வாழ்ந்து தன்னால் இயன்றவரை சமுதாயத்திற்கு பல நன்மைகளை செய்வான். ரோமே சான்றோர்கள் எப்படி சமுதாயத்திலிருந்து விலகி எனது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே தான் வாழ்வாங்க, ஆனால் தமிழ் சான்றோன் சமுதாயத்திலேயே வாழ்ந்து தன்னால் இயன்றவரை சமுதாயத்திற்கு பல நன்மைகளை செய்வான். பிசுராந்தையார் கோப்பெருஞ்சோழனுக்கு கூறியது போல, தமிழ் சான்றோர் பலர் வாழும் ஊரே வாழ்க்கைக்கு இன்பத்தை தருவதாகும். சான்றோர்கள் வாழக்கூடிய ஊர் தான் வாழ்க்கைக்கு இன்பத்தை தரும் அப்படின்னு பிசுராந்தையார் கோப்பெருஞ்சோழனுக்கு கூறுகிறார். பிசுராந்தையார் கோப்பெருஞ்சோழனுக்கு என்ன கூறுகிறார், தமிழ் சான்றோர் பலர் வாழக்கூடிய ஊர் தான் வாழ்க்கைக்கு இன்பத்தை தரும் அப்படின்னு பிசுராந்தையார் கோப்பெருஞ்சோழனுக்கு கூறுகிறார். ஒன்றே உலகம். ரோமே நாட்டு சிந்தனையாளர்களும் ஏறத்தாழ தமிழ் புலவர்களைப் போல அதே காலத்தில் ஒன்றே உலகம் என்ற கொள்கையை பாட்டி வந்தனர் ரோமே நாட்டு சிந்தனையாளர்கள். தமிழ் புலவர்களைப் போல தான் அந்த காலத்தில் ஒன்றே உலகம் என்ற கொள்கையை பாராட்டி வந்தனர். ரோமே நாட்டு சிந்தனையாளர் தான் ஒன்றே உலகம் என்ற கொள்கையை பாராட்டி வந்தனர், தமிழர்களைப் போல பாராட்டி வந்தார்கள். ஸ்டாய்க்வாதிகள் உலகில் ஒற்றுமை உண்டு என்றும், மக்கள் அனைவரும் ஒரே குலத்தவர் என்றும், எல்லாவர்களும் தொடர்பால் இணைக்கப்பட்டுள்ளனர் என்றும் கற்பித்தனர். ஸ்டாய்க்வாதிகள் எனது உலகில் ஒற்றுமை உண்டு, உலகில் எல்லாரும் ஒற்றுமையாக உண்டு என்பது பற்றியும், மக்கள் அனைவரும் ஒரே குலத்தவர், உயர்ந்தவன் அவன் தாழ்ந்தவன் என்ற இது இல்லாமல் எல்லாரும் ஒரே குலத்தவர் என்றும், எல்லா உயிர்களும் தொடர்பால் இணைக்கப்பட்டுள்ளன, எல்லா உயிர்களும் ஒன்று கொண்டு தொடர்பால் இணைக்கப்பட்டன என்று கற்பித்தார்கள் ஸ்டாய்க்வாதிகள். ஒன்றே உலகம் என்ற மனப்பான்மையும் கொள்கையும் முதன் முதல் மேலநாட்டில் ஸ்டாய்க்வாதிகளால் போற்றப்பட்டது. முதன் முதல்ல ஸ்டாய்க்வாதிகள் தான் எனது ஒன்றே உலகம் என்ற மனப்பான்மை கொண்டிருந்தார்கள். முதன் முதல்ல மேலநாட்டில் ஸ்டாய்க்வாதிகள் ஒன்றே உலகம் என்ற மனப்பான்மையினை கொண்டிருந்த இந்த கொள்கையை கொண்டிருந்தார்கள்.
செனக்கா என்னும் தத்துவ ஞானி கூறியதாவது, எல்லாருடைய நாடுகளும் நமக்கு தாய்நாடு என்றும், நம் நாடு எல்லா மக்களுக்கும் தாய்நாடு என்றும் நாம் கருதுதல் வேண்டும். செனக்கா என்ற தத்துவம் என்ன சொல்லனா, எல்லாருடைய நாடுகளும் நமக்கு தாய்நாடு, நம்முடைய தாய்நாடு போல போக பழகணும் என்றும், நம் நாடு எல்லா நாட்டு மக்களுக்கும் தாய்நாடாக இருக்கணும், எல்லாருடைய நாடுகளும் நமக்கு தாய்நாடு என்றும், நம் நாடு எல்லா மக்களுக்கும் தாய்நாடு என்றும் நாம் நினைச்சு கருதல் வேண்டும் என கூறியவர் செனக்காயினும் தத்துவஞானி. மார்க்சார் அரேவிய என்னும் பேரரசர் கூறியது, மார்க்சு அரேலியஸ் என்னும் பேரரசர் கூறியதாவது, நான் பகுத்தறிவும் கூட்டரும் உடையவன், நான் அண்டோனினஸ் ஆதலால் ரோமுக்கு உரியவன், நான் மனிதன் என்பதால் உலகிற்கு உரியவன். இவ்வாறு உலக மாந்தன் ஒற்றுமைத்தன்மை மிகவும் அழகாக கூறப்பட்டுள்ளது. மார்க்ஸ் அரேலியஸ் என்னும் பேரரசர் கூறியது என்ன சொன்னால், நான் பகுத்தறிவும் கூட்டுறவும் உடையவன், எது நன்மை எது தீமை என்பதை அறியக்கூடிய பகுத்தறிவும் கூட்டுறவும் நல்ல ஒற்றுமை உணர்வும் உடையவேன். நான் அண்டோனினஸ் ஆதலால் உரோமைக்கு உரியவன், நான் மனிதன் என்பதால் உலகுக்குரியவன், மனிதனாக இருந்தால் நான் உலகுக்கு உரியவன். இவ்வாறு உலக மாந்தரின் ஒற்றுமைத்தன்மை மிகவும் அழகாக கூறப்பட்டுள்ளது. உலக மாந்தரின் ஒற்றுமைத்தன்மையை அழகாக கூறார். மக்கள் அனைவரும் மக்கள் தன்மையை வளர்க்க வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட நூல் திருக்குறள். மக்கள் எல்லாரும் மக்கள் தன்மையுடராக இருக்க வேண்டும், மிருகங்களாக மாறாமல் மக்கள் மக்களாக இருக்கணும் என்று எழுதப்பட்ட நூல் தான் திருக்குறள். ஜி போப்பு திருவள்ளுவரை உலக புலவர் என்று போற்றுவது மிகவும் பொருந்தும். ஜி போப்பு திருவள்ளுவர் எப்படி சொல்லார், உலக புலவர். ஜி போப்பு திருவள்ளுவரை உலக புலவர் என்று போற்றுவது மிகவும் பொருத்தமானதாகும். மக்கள் அனைவரையும் ஒரே குலத்தவர் என்று கருதுவதோடு, உயிர்கள் அனைத்தையும் மக்களோடு சேர்த்து ஒரே குலத்தவை என்று கருதும் பண்பும் திருக்குறளுக்கும் ஸ்டாய்க்வாதிகளுக்கும் பொதுவான தன்மை. மக்கள் அனைவரையும் ஒரே குலத்தவர் என்று கருதுவதோடு, உயிர்கள் அனைத்தையும் மக்களோடு சேர்த்து ஒரே குலத்தவை என்று கருதும் பண்பும் திருக்குறளுக்கும் ஸ்டாய்க்வாதிகளுக்கும் பொதுவான ஒரு தன்மை. உலக பொதுமுறையாக தான் திருக்குறள் போற்றப்படுகிறது. எல்லாருக்கும் பொதுவான ஒரு தன்மை உடையது. ரோம நாட்டவர் எழுதும்போது, நாம் நம்மவர் என்ற செருக்கோடு ரோமரை கருதியே எழுதுகின்றனர். வள்ளுவரை எல்லா உலகத்திற்கும் எல்லா மாந்தர்க்கும் பயன்படும் வகையில் உலகமெல்லாம் தழுவதற்குரிய பான்மையில் தம் நூலை யாத்துள்ளார். ரோம நாட்டவர் நாம் நம்மவர் அந்த குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்காங்க. ஆனால் வள்ளுவரோ எல்லா உலகத்திற்கும், அதான் உலக பொதுமுறையாக அது போற்றப்படுகிறது. எல்லா உலகத்திற்கும் எல்லா மாந்தருக்கும் எல்லா உலகத்திற்கும் எல்லா மக்களுக்கும் பயன்படும் வகையில் உலகமெல்லாம் தழுவதற்குரிய பான்மையில் தம் நூலை என்ன செய்ய படைத்துள்ளார் திருவள்ளுவர். விரிவாகும் ஆளுமை. இறுதியில் அன்பர்களே, திருவள்ளுவரின் கூற்றுடன் இவ்விரிவுரையை முடிக்க விரும்புகின்றேன். விரிவாகும் ஆளுமையை பற்றி ஒரு சில உண்மைகளை கண்டோம். திருவள்ளுவரோ இரண்டு அறிவுரைகளில் இந்த குறிக்கோளை எவ்வாறு அடையலாம் என்று கூறியுள்ளார். உள்ளற்க உள்ளம் சிறுதுவ, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்றும் கற்பித்துள்ளார். விரிவாகும் ஆளுமை பற்றி இதுவரை நம்ம பார்த்துட்டோம். திருவள்ளுவர் வந்து ரெண்டு அறிவுரைகள் இந்த குறிக்கோளை எவ்வாறு அடையலாம் என்று காட்டியுள்ளார். ஒன்று வந்து உள்ளற்க உள்ளம் சிறுகுவ, உள்ளற்க உள்ளம், உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், உள்ளுவதெல்லாம் உயர்ந்த உயர்வாக எண்ண வேண்டும், உள்ளுவதெல்லாம் எண்ணங்கள் எல்லாம் உயர்ந்தா எண்ணங்களாக இருக்க வேண்டும் என்று கற்பித்துள்ளார் திருவள்ளுவர். இதோட இந்த விரிவாகும் ஆளுமை, தனிநாயம் அடிகளருடைய விரிவாகும் ஆளுமை என்ற உரைநடை பகுதி முடிஞ்சிட்டது. ஏற்கனவே ரெண்டு சிறுவனை அடல்படுத்தி தந்துட்டேன். இனி வந்து ஒரு குருவினா ஒன்று இருக்குது. அது எதுன்னு சொன்னால், ஒரு குருவினா ரோமே இந்தது தமிழ் சான்றோருக்கும் ரோமைய சான்றோருக்கும் உள்ள வேறுபாடு யாது? குருவினா புக் பேக் கொஸ்டினில் குருவினால் ஃபஸ்ட்டு கொஸ்டின், தமிழ் சான்றோருக்கும் ரோமை சான்றோருக்கும் உள்ள வேறுபாடு யாது? கோர்னரில் படித்தீங்கன்னா 339வது பக்கத்தில், கோர்னரில் 335, புக்கில் பார்த்தீங்கன்னா 235வது பக்கத்தை எடுங்க. புக்கில் 235வது பக்கத்தில் ரோமேருடைய சாப்பியன்ஸ் அல்லது ரோமேருடைய சான்றோன் என்பவன் இருக்கு பாருங்க, எந்ததுன்னா 235வது பக்கத்தில், இந்த பக்கத்தில், இந்த உங்களை ரைட் ஹேண்ட் பக்கத்தில் செகண்ட் பேராகிராஃபில் ஆறாவது லைனில்
ரோமருடைய சாப்பியன்ஸ் அல்லது அப்படி வேண்டாம் ரோமருடைய சான்றோன் என்பவன் சமுதாயத்திலிருந்து விலகி தன் சொந்த பண்புகளையே வளர்ப்பவனாக இருந்தான். அவ்வளோத்தையும் படிச்சுருங்க, அவ்வளோத்தையும் அடையாளப்படுத்திடுங்க. என்னென்னா தமிழ் சான்றோருக்கும் ரோமிய சான்றோருக்கும் உள்ள வேறுபாடு. தமிழ் சான்றோருக்கும் ரோமருடைய சான்றோன் என்பவன் சமுதாயத்திலிருந்து விலகி தன் சொந்த பண்புகளையே வளர்ப்பவனாக இருந்தான். இது ஃபஸ்ட். இது இந்த ரோமிய சான்றோன், இனி தமிழ் சான்றோன். இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்த தமிழ் சான்றோன் அது அதுக்கு அடுத்த பேராகிராஃபில் கீழே வாங்க. தமிழ் சான்றோன் சமுதாயத்திலேயே வாழ்ந்து தன்னால் இயன்றவரை சமுதாயத்திற்கு பல நன்மைகளை செய்வான். ஃபஸ்ட்டு தமிழ் சான்றோனை படிக்கணும். தமிழ் சான்றோன் சமுதாயத்திலிருந்தே வாழ்ந்து சமுதாயத்திலேயே வாழ்ந்து தன்னால் இயன்றவரை சமுதாயத்திற்கு பல நன்மைகளை செய்வான். ரோமே சான்றோன் செகண்ட் பேராகிராஃபில் பார்த்தோம். ரோமே சான்றோன் என்பவன் சமுதாயத்திலிருந்து விலகி தன் சொந்த பண்புகளை வளர்ப்பவனாக இருந்தான். ரெண்டுக்குள்ளே வேறுபாடு. கேடில் படித்தீங்கன்னா 339 பக்கம், புக்கில் படித்தீங்கன்னா ரெண்டு இடத்துல இருக்குது. இந்த 235 பக்கம் ரைட் சைடு பக்கத்தில் இருந்து ரெண்டாவது பேராகிராஃபும் 4வது பேராகிராஃப்லேயும் இருக்குது. 2வது பேராகிராஃப்லேயும் 4வது பேராகிராஃப்லையும், 2வது பேராகிராஃபில் 6வது லைனில் இருக்குது, 4வது பேராகிராஃபில் ஃபஸ்ட்டு 3 லைன். அதுக்கடுத்தது நெடுவினா தமிழ் இலக்கியங்கள் காட்டும் சான்றாண்மை கருத்துக்களை தனிநாய அடிகளாரின் வழி நிறுவுக. நெடுவினால் ஃபஸ்ட்டு நெடுவினா தமிழ் இலக்கியங்கள் காட்டும் சான்றாண்மை கருத்துக்களை தனிநாய அடிகளாரின் வழி நிறைவுக. கோனாரில் 342 பக்கத்தில் இருக்கு. கோனார் பார்த்து படிங்க, 342 பக்கத்தில் இருக்கு. இப்போது இந்த இன்னைக்கு எடுத்த பாடத்துலேருந்து ஒரு 2 மார்க் கொஸ்டினும் ஒரு 8 மார்க் கொஸ்டின் இருக்குது. ரெண்டும் தடவை படிங்க. அடுத்த கிளாஸ் வந்தால் கேட்பேன். நன்றி, வணக்கம்.